Tu segram tu de. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கண்டுபிடிப்பு ரொம்பவே முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு, இன்னைக்கு நம்மளோட டே டு டே லைஃப்க்கு ரொம்பவே தேவையான ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னே சொல்லாங்க. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கவங்களும் சரி, இல்லை பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களும் சரி, நம்ம வந்து டஸ்ட்பினை வந்துட்டு உடனே கிச்சனில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம், இல்லை பால்கனியில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அன்னன்னைக்கு நம்ம வந்துட்டு போடுற வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்துட்டு சர்வெண்ட்டோ இல்லை நம்மளே எடுத்துகிட்டு போய் போடுவோம். ஸோ அது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, அந்த டஸ்ட்பின்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல் இல்லை பாக்டீரியாலாம் பார்த்தோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாமே இருக்கும். சம்டைம்ஸ் இது வந்து வீட்டில் யாராவது கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வந்து சென்னையை சேர்ந்த ஹரிதாஸ் ரொம்பவே அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். என் பேர் ஹரிராம் சந்தர். நான் பிடெக் முடிச்சுட்டு இப்போ புது கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து அந்த புது கம்பெனியில் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்டைஸ் பண்ண போறேன். அதுதான் இந்த அல்ட்ரா மாடர்ன் டஸ்ட்பின். இது வந்து ரோபின் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். இது வந்து ஒரு இன்டராக்டிவ் ரோபோட்டிக் டஸ்ட்பின். இந்த டஸ்ட்பின் வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து குப்பையை வந்து டஸ்ட்பின்ல போட போகும்போது டஸ்ட்பின் வந்து தன்னால ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம குப்பையை போட்டவுடனே ஒரு 5 செகண்ட்ஸ்ல தன்னால வந்து க்ளோஸ் ஆயிரும். இது இந்த டஸ்ட்பின்ல வந்து என்ன இன்னோவேஷன்னா, இப்போ நம்ம வந்து குப்பையை வந்து போடும்போது பாக்டீரியாஸு அதில் உள்ள வைரஸ் எல்லாம் காற்று மூலமாக நமக்கு வந்து பரவும். இப்போ ஒரு ஷோரூமில் போகிறோம்னா அந்த ஷோரூம் கதவை ஒட்டி ஏர் வந்து நம்ம மேலே அடிக்கும். இப்போ அதே கான்செப்டை தான் இதில் யூஸ் பண்ணி ஒரு ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷன் நானே தயாரிச்சிருக்கேன். அது மூலமாக இந்த டஸ்ட்பின் வந்து பாக்டீரியாஸ் எல்லாம் டஸ்ட்பின் திறக்கும் போது உள்ளே வராமல் பார்த்துக்கும். அதுதான் இந்த டஸ்ட்பின்ல உள்ள மெயின் இன்னோவேஷன். இந்த டஸ்ட்பின் வந்து மார்க்கெட்டில் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஆனா அதெல்லாம் 7,000 ரூபா 8,000 ரூபா சாதாரண மக்களும் வாங்கி பயன்படுத்த முடியாத ஸ்டேஜில் தான் அது வந்து இருக்குது. நான் வந்து இந்த டஸ்ட்பினை வந்து 250 ரூபாய்க்கு ஒரு சாதாரண குடும்பத்தவங்களும் வாங்குற மாதிரி இது பண்ணியிருக்கேன். எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இதை வாங்கி வைக்கிற அளவுக்கு இதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இந்த டஸ்ட்பின் வந்து உருவாக்கியிருக்கேன். 7,000 ரூபாய்க்கு இருக்கிற டஸ்ட்பினில் இந்த ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷன்லாம் வராது. வெறுமனையாக டஸ்ட்பின் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். ஆனா இந்த டஸ்ட்பின்ல வந்து இந்த சொல்யூஷனும் எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். என்னோட மெயின் எய்ம் வந்து இப்போ இந்தியன் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து யூஎஸ்ஐயும் சைனாவையும் தான் நம்பி இருக்குது. நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் கெட்டிங் ஸ்டார்டட் பொசிஷன்ல தான் இருக்குது. என்னோட எய்ம் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா காம்படிஷன் கொடுக்கணும். இந்தியாவிலேயே செமிகண்டக்டர் டிவைசஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் ஆகணும், ஐசிஸ் மேனுஃபேக்சர் ஆகணும், மைக்ரோ கண்ட்ரோலருக்கு நம்ம வந்து லீடிங் கண்ட்ரியாக இருக்கணும். இதை எல்லாத்தையும் உருவாக்குறது தான் என்னோட இது. அதில் தான் ஃபஸ்ட்டு இந்த டஸ்ட்பினை வந்து ஹை குவாலிட்டியில் லோ ப்ரைஸில் டிசைன் பண்ணியிருக்கேன். இதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட். இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட்டில் தான் நாங்கள் எல்லா விஷயமும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்போம். சென்சார் வந்து இப்போ சென்ஸ் ஆகுதா, இப்போ வந்து சென்ஸ் பண்ணலையா, சென்ஸ் பண்ணாத நேரத்தில் ஐடியல் மோடில் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நேரம் டஸ்ட்பினை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும், எந்த டைமில் க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலரில் தான் ஃபீட் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் இன்ஃப்ராரெட் சென்சார். இந்த இன்ஃப்ராரெட் சென்சார் வந்து முன்னாடி எதுவும் அப்டக்கிள் இருக்குதா அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணோம். நம்ம இது டஸ்ட்பின்னோட அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து டஸ்ட் போட போகிறாங்கிறத இது சென்ஸ் பண்ணி பல்ஸை வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அனுப்புது. ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து டிசிஷன் எடுக்குது இந்த நேரம் நம்ம வந்து டஸ்ட்பினை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு. உடனே டிசிஷன் கமெண்ட்டை வந்து மோட்டார் டிரைவருக்கு கொடுக்குது. இப்போ மோட்டார் டிரைவர் மோட்டாருக்கு வந்து பல்ஸ் அனுப்புது. இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து மோட்டார் டிரைவருக்கு கமெண்ட் கொடுத்த உடனே, டஸ்ட்பினை ஓப்பன் பண்ணணும்னு கமெண்ட் கொடுத்த உடனே இந்த மோட்டாருக்கு வந்து கமெண்ட் வருது. ஸோ இந்த மோட்டார் வந்து கிளாக் வைஸில் சுற்றுது. கிளாக் வைஸில் சுற்றினோடனே இந்த கியரோட இந்த டஸ்ட்பினோட மூடியோட அட்டாச் ஆகிருக்கிற இந்த கியரை வந்து ஆப்ரேட் பண்ணுது. அப்போ டஸ்ட்பின் வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கழித்து மறுபடியும் இந்த மோட்டார் வந்து ரிவர்ஸில் சுற்றுது, ஆன்டி கிளாக் வைஸில். ஸோ டஸ்ட்பின் வந்து க்ளோஸ் ஆயிரும். இதுதான் இன்ஃப்ராரெட் சென்சார். இது வந்து குப்பை போட போகிறதை டிடெக்ட் பண்ணுது. இப்போ டிடெக்ட் பண்ணவுடனே டஸ்ட்பின் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ டஸ்ட்பின் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனவுடனே டஸ்ட் குப்பையை போட்டவுடனே டஸ்ட்பின் வந்து க்ளோஸ் ஆயிடும். இந்த பாட்டில் தான் ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷன் கலந்த சிலிண்டர் மாதிரி இப்போ இது பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு
மோட்டார் இருக்குது. இது வந்து ஏரை கம்ப்ரஸ் பண்ணி டஸ்ட்பின் ஓப்பன் ஆகல, இதை வந்து லைட்டாக ஏரை வந்து ஸ்ப்ரே பண்ணும். ஸோ அப்போ வந்து டஸ்ட்பினில் உள்ள வைரஸு பேக்டீரியாஸ் எல்லாம் வெளியில் வந்து கம்யூனிகேட் ஆகாமல் உள்ளேயே எல்லாமே சப்ரஸ் ஆயிரும். அதுக்காண்டி தான் இந்த சிலிண்டர் வந்து டஸ்ட்பினில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சிலிண்டரில் வந்து டியூப் மூலமாக அந்த ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷன் வந்து ஸ்ப்ரே மாதிரி இதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ வந்து எல்லா வைரஸ் பேக்டீரியாவும் வெளியில் வந்து வராது, ஃபுல்லும் ஏர் வந்து இதில் அடிச்சுட்டே இருக்கும். அந்த டைமில் வந்து வைரஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுத்துடலாம். அதுக்கப்புறம் தன்னால் டஸ்ட்பின் வந்து க்ளோஸ் பண்ணிடும். இப்போ இந்த டஸ்ட்பின் எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்காக ட்ரெக்ஸ்டப் அப்படிங்கிறவங்க திருச்சியில் இருக்குதா என்ஐடியோட ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இவங்க வந்து இந்த டஸ்ட்பினை வந்து ப்ராடக்டைஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கு அப்புறமா நான் பண்ணுற எல்லா இன்னோவேட்டிவ் கான்செப்டையும் ப்ராடக்டைஸ் பண்ணுறதுக்காகவும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னர்களே பார்த்தீங்களா, ஹரிராம் ரொம்பவே அற்புதமாக இன்னைக்கு நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம்கான சொல்யூஷனை கொடுத்துட்டாங்க. ஸோ இனிமேல் நம்மளோட வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்மெல்லோ இல்லை பாக்டீரியாவோ வராது அப்படின்றத மட்டும் ஷுவராக சொல்ல முடியும். இப்படி ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை கொடுத்த ஹரிராமை கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும், அவரை பாராட்டுக்குரியவர். இன்னைக்கு நம்மளோட சிகரம் தொடர் நிகழ்ச்சியில் வந்த ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளும் அற்புதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நம்மளோட சிகரம் தொடர் நிகழ்ச்சியில இன்னும் அற்புதமான கண்டுபிடிப்புகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தி நெட் ஸ்டார்ட் அவர் ஃப்ரம் உங்கள் பிரேமுலர் பிரியா.